Hi friends, good evening. இன்னைக்கு வந்து நான் ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறேன். அதாவது ஒரே இதில் போட முடியாதுன்னு நினைக்கிறேன். அது நான் வந்து கச்சசம் செய்ய போகிறேன். அது எங்கள் வீட்டில் வந்து யாரோ கொடுத்துருக்காங்க போல இருக்கு அதிர்ஷ்டம் சாப்பிட்றதுக்கு. அது நல்லா இருந்தது, எனக்கு அதே மாதிரி அதிர்ஷ்டம் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் சரி, வீட்டில் யாராவது அரிசி இருக்குது, வெல்லம் இருக்குது, எண்ணெய் இருக்குது, சரி நம்மளே வீட்டில் செய்யலாமே அப்படின்னு தீபாவளிக்கு நான் பண்ணேன். ஆனால் நான் அதை எடுத்துகிட்டு வரலைங்க, ஒரு நாலு அஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன். நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன், எடுத்துகிட்டு வரலாம் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். சரி சரி, செஞ்சு கொடுத்து கேட்டாங்க நைட்டு. அதனால நான் வந்து இப்போ அதனால் அரிசி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு 300 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். வெள்ளம் கரையாமே இருக்குது. மிக்சிலே நான் வந்து மாவு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். 1.5 கிளாஸ் அரைச்சி தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து அதுக்கு வந்து 1 கிளாஸ் வெல்லம் போட்டிருக்கேன். ஏலக்காய் பொடி வந்து அரைச்சி வச்சுருந்த நிலவரம் ரெட்டு பண்ணப்போ அது வந்து கெட்டு போயிடுச்சு என்னன்னு தெரியல, அதனால் அது போடல. அது தான் மொத்தம் வேஸ்ட்டாக போயிடும், அதனால் போடல. நான் வந்து இது இதில் 1.5 கிளாஸ் தான் எடுத்தேன். 300 கிராம் அரிசி தான் எடுத்திருக்கேன். அதை இப்படி அரைக்கிறப்ப தண்ணி ஊற்றி 1/4 கிளாஸ் வெள்ளம், 1 கிளாஸ் போட்டிருக்கோம் வச்சுக்கோங்களேன். ஒரு இதில் தலை தட்டி 1 கிளாஸ் வெள்ளம் போட்டிருக்கேன். அது 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள். வெள்ளம் கொச்சிச்சு. சரி, ரொம்ப நேரம் போகுங்க, அதில் கொஞ்சம் பாதி இது வெள்ளம் கரை வரைக்கும் நான் வீடியோ எடுக்கிறேன். அதை இப்போ தான் எடுக்கிறேன். வச்சா பார்க்கலாம். தட்டில் தண்ணி வச்சுருக்கேன், அதை ஊற்றி பார்க்குறேன். இன்னும் வரல. நான் சிம்மிலே வச்சுருக்கேன் பயந்துக்கிட்டு. பாவம் முடிஞ்சிடும்போது நான் சுட்ட சிம்மில் வச்சுருக்கேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம ஆயில் வைக்கக்கூடாது, சிம்மில் தான் வைக்கணும். இந்த வீடியோவிலே அதிர்ஷ்டம் செய்கிறது கண்டினியூ பண்ண முடியாது, சாரி ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் வரும். அது வந்து தட்டணும், லேட்டாகும். அதனால் அதை வந்து ஒரே வீடியோவில் போனால் எடிட்டிங் பண்ணணும். எடிட்டிங் இல்லாத போகிறது தான் ரெண்டு பாக்கம் வந்து போட முடியும். பாருங்கள், வந்து ஓரளவுக்கு இப்போ தான் வருது. கம்பி பாகம் பாருங்கள். எனக்கு நிறைய செய்ய வராது, நிறைய செய்ய நான் ஊட்டு தான் செய்வேன். நான் பாகம் எடுப்பேன், எங்கள் மாமியார் கலருவாங்க. இந்த பாக்கம் தட்டில் ஊற்றி பார்க்கலாம். பாருங்க, இன்னும் வரல, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும். நல்லா வாசனை வருது. நான் இந்த டைமில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். நேற்று பாக்கெட் நெய் தான் இருந்தது, அதான் வாங்கினேன். இஜியா இருந்து சரி, இந்த டைமில் ஏலக்காய் பொடிட்டு விட்டுனா அரிசியில் போட்டு அரைக்கவே இல்லை. இந்த டைமில் நசிக்கு போட்டாலும் உங்களுக்கு மிஸ்ஸாக இருக்கும். சரி, வேணாம் விட்டுடுங்க, ஏலக்காய் தாட்டி பரவாயில்ல அப்படின்ட்டு ஏலக்காய் போடல. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும், கரையுது. இது வந்து மெயின் பாகு எடுக்கிறது தான் இருக்கு விஷயமே. இப்பதான் கம்பி பாகு திக்காயிடுச்சு. என்ன கம்பி பாகு வரல, கொஞ்ச நேரம்
பால் மாதிரி வரல, உருட்ட பால் மாதிரி வரும், இன்னும் வரல. நான் பார்க்க நல்லா திக்காயிடுச்சு. பாருங்க இப்போ தான் வரப்போகுது, பாருங்க தனியாக தெரியுது, பாருங்க கேமரா தெரியுதுங்களா? பாருங்க இப்போ தான் கரெக்டாக வந்திருக்கு. நான் அந்த மாவு கொட்டி கிளறேன். ஃப்ரெண்ட்ஸ் வளர்த்தா கொஞ்சம் கஷ்டம், இருக்கிறது ஈஸி. கரெக்டாக வந்துடுச்சு. இது கொஞ்சம் ஆறுனா கட்டி ஆகிடும், நம்ம தட்டுற பதத்துக்கு வந்துடும். நான் கொஞ்சம் ஒய் வச்சு எடுத்துருக்கேன், அதனால் ஊறிச்சுன்னா நல்லா விரைச்சிக்கும். கரெக்டாக வந்துடுச்சு.